அன்பிற்குரிய நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். அனைத்து சமுதாய மக்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களுடன். ஒன்று பக்கம் ஒன்றாம் பக்கம், முக்காலமும் குருவே நன்றாக துணை, குருவே நன்றாக துணையாக துணை கூறிய என்னோடு கடைசி வரை நிற்கவும். குருவே நன்றாக துணை, வர்ம ஆசான், பக்கம் ஒன்று. வர்மானி வர்ம முறை, வர்மானியின் குந்தா பிரிவு முறை. குந்தா வர்ம சிரமம் சிரம கலை பிரிவு 67 வகை, அதில் 17வது கலை மிக கஷ்டமான அதிவேகமான பயிற்சி எடுக்கவும். கூர்மையான புத்தி வேகம் தேவை, வர்மக்கலை தெளிவுடன் தெரிந்திருக்க வேண்டும். கைப்பிடித்து நாடி அறிதல் மிக முக்கிய விஷயம். பொறுமையுடனும் செயல்பாடு ஆணவம் கூடவே கூடாது. 5 வயது வரை வர்மம் கிடையாது. எதிர்ப்பானவர்கள், ஆபத்து நிறைந்தவர்கள், உடல் வலுவுள்ள பாடி உயரம் சரியான தசை உள்ளவர்கள் எந்த வினாடியும் தம்மை தாக்க துணிந்து ஆயுதங்களால் தாக்க முனையும். வேகமாக உன்னை சூழ்ந்து விட்டார் முச்சுடர் அடக்கம் கையாளு. ஆத்திரப்படாமலும் பதற்றம் அடையாமலும் நீ உடனே வட்டச்சோடு கட்டி எதிர் திசையை நோக்கி ஸ்தானங்களை குறிவை. ஆயுதங்களை சுவடு கட்டி முன்னேறி பலாக்கரசாலியாக முன்னேறி ஆயுதங்களை பறிமுதல் செய். எதிரிகள் மிகவும் பலாக்கரசாலியாக இருப்பினும் உனக்கு மிக நல்லது. அவர்கள் தசைகள் எலும்புகள் சவ்வுகள் நல்ல மிக மகசூலாக விளைந்திருக்கும். நெல் விளைஞ்ச மாதிரி விளைஞ்சிருக்கும், நல்ல மகசூலாக விளைஞ்சிருக்கும். 1 மாத்திரை அளவு பாயிண்ட் ஏற்றவும். உடனே அவ்விடம் சேதமடையும், எதிரி மயக்கமடைவர், ஜன்னி வரும். நீ திடகாத்திரமாக பாயிண்ட் கொடுத்து கொண்டே இரு கூட்டங்களுக்கு. படுவர்ம ஸ்தானங்களில் தாக்கிவிடாதே. படுவர்மம் 12, தொடுவர்மம் 96. முக்காலமும் 2வது பாகம், முக்காலமும் குருவே நன்றாக துணை. 1/8/23 துணை உரிய என்னோடு கடைசி வரையும் குருவே எனக்கு கூடவே நிற்க வேண்டும். ஆபத்தான எதிரிகளிடமும் ஈவு இறக்கம் பார்க்காதே. உன்னை எதிரிகள் நிறைய பேர்கள் சூழ்ந்து விட்டால் உடனே வர்ம சிரம கலையை பயன்படுத்து. சிரம கலையை 17வது பிரிவை பயன்படுத்து. 1 செகண்டுக்கு 4 பேர் வீதாச்சரமாக அதிவேகமாக சுழண்டு வட்டச்சவுடுவில் நின்று 8 திசையும் 16 கோடமும் புகுந்து திசை கட்டி விளையாடு. யுத்த காண்டத்தையும் வன்கட்டையும் விளையாட்டில் இருக்கும் போதே பயன்படுத்தி கொண்டே இரு. எதிரிகள் நிறைய பேர் சாய்ந்து விட்டால் அவர்கள் கை நாடியை பிடித்து பார்க்கவும் உடனே அவர்களை காப்பாற்ற முயற்சி செய். 1 கப் அவுன்ஸ் தண்ணீர் கொடு முதலில். அடுத்து வேலிபருத்தி இலையை சாறு விளக்கெண்ணையும் கலந்து 1 சங்கு அளவு 2வதாக கலந்து கொடு. உச்சியிலும் தப்பளம் இடு, உள்ளங்காலிலும் நன்றாக தேய்த்து விடு. குந்த வைத்து விதமாக உட்கார வைத்து உச்சியில் ஒன்று கையை வைத்து இன்னொரு கையை வைத்து லேசாக மற்றொரு கையால் கை முடக்கி லேசாக ஓங்கி ஒரு லேசாக குத்தி மயக்கம் தெளியும். எதிரி படைகள் அதிகமாக இருந்தாலும் கழனியை நோக்கு வர்மத்தை பயன்படுத்தலாம். ஆபத்துக்கு பாவம் இல்லை. எதிரிகளாய் காப்பாற்ற உடனே கழனியை நோக்கு வர்ம முறை. கழனி சிறந்தவர், உடனே எதிரிகள் எழும்பி விடுவார்கள். அடிபட்டு வீழ்ந்தவர்களை கழனியை பயன்படுத்தி கண் விழித்து எழுந்து விடுவார்கள். பயன்படுத்து. குருவே சொல்லுகிறேன், கவனமாக கேளு. குருவே 3வது பாகம் குருவே நன்றாக துணை. முக்காலமும் குருவே என்னோடு நன்றாக கடைசி வரை துணை புரிய வேண்டும். சத்தியமிட்டபடி குருவுக்கு நான் நல்ல சிஷியனாக வளர ஆசி அருள வேண்டும். உலகெங்கிலும் குருவே துணை. சத்தியம் தவறாது நான் எதிரிகள் படைகள் எண்ணிக்கை அதிகமானோர்கள் அவர்கள் எக்கலை பயின்றவராயினும் வர்மக்கலை குந்தாக்கலை வர்மானியின் சிரமக்கலை குருநாதர் உபதேசப்படி நீதிக்கு தலைவணங்கி இக்கலையை முறையாக பெரும் எதிரி படையை வீழ்த்திடவே போராடு. நோக்கு வர்மம் திசையை பயன்படுத்தலாம். குருவின் அறிவுரையின் பேரில் வர்ம தசைகள் 96/108. கழனி நோக்கு வர்மம் பயன்படுத்த குருவை நினைத்து களத்தில் இறங்கு. உத்தமனே, உன்னை ஒருபோதும் ஒருவராலும் வெற்றி பெற முடியாது. பெரும் படையை செதறி ஓடும். கழனியை பயன்படுத்தும் போது காண்டங்கள் வன்கட்டுகளை பயன்படுத்தாதே. ஞாபகம், யுத்தத்தில் யுத்த காண்டம் வன்கட்டுகள் முந்த வேண்டும். பிறகுதான் 2வதாகத்தான் தீராத பட்சம் கழனி நோக்கு வர்மத்துக்கு கூப்பிடு.
கழனியை யுத்தகலத்தில் இறக்கி அடிக்கவும் உயிர்ப்பிக்கவும் அவரே உதவுவார் நம்பு. குருவே வாழ்க வளர்க, குருவே துணை எக்காலம், என்னோடு குரு துணை புரிய வேண்டும். 3 பாகம் என்னவென்றால், குருவே நன்றாக துணை, குருவை நினைத்து கொள்ளவும். 1 வருமானி வருமாசானின் உழைப்பு பயிற்சி, தினம் காலை 30 மணி நேரம், மாலை 5:30 to 6:40 வரை ஆக என்றும் உடல் பயிற்சி தேவை. மாலை 10 நிமிடம், அதில் 3 நிமிடம் வர்மக்கலையில் சிரமக்கலை, அதில் 60 செகண்டுக்கு 75 பாயிண்ட் வீதம், 0.50 to 350 பாயிண்ட். மறுபடியும் 2 நிமிடம் விளையாட்டு, செகண்டு 60 வீதம், 245 பாயிண்ட் ஆக 595 பாயிண்ட். மொத்த நேரம் 5 நிமிடம்தான். மின்னல் வேகம், புயல் வேகம், அதிக விரைவு வேகம், மின்னல் வேகம் புரிந்து கொள்ளவும். 4 அடி ரவுண்டுக்குள் விளையாடு. முன்பாக சிறிது தண்ணீர் அறிந்துவிட்டு விளையாட்டில் இறங்கி விளையாடு. எக்கலையும் சிரமக்கலை வீழ்த்திவிடும். எக்கலையையும் சிரமக்கலை வீழ்த்திவிடும். வர்ம ஆசானின் திறமைதான் குருவே துணை. எதிரிகள் கடல் அலைபோல கொடூர ஆயுதங்களினால் உன்னை தாக்க விரைந்த போது, நீ சிங்கம் போல் சீறி கர்ச்சித்து எரிமலையாய் எதிரியின் ஆயுதங்களை சிதறடித்து பயமின்றி வீரத்துடன் போராடு. கடலே உள்வாங்கிவிடும் வரும் ஆசான் ஆயுதங்களுக்கு அச்சமின்றி பயமின்றி சிரமம் பாராமல் சிரம கலையிலே போராடி யுத்த களத்திலே வெற்றி வாகை சூடி வீர திருமகனாக திரும்பி வா. போர்க்கள சிங்கமே, குருவே துணை. 5வது பாகம். வர்ம ஆசானே, உனது எதிரிகளின் கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்களை எதிரிகளினுடைய கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்களை உனது யுத்த காண்டம் வன்கட்டுகள் கழனியையும் தகர்த்து தவிடு பொடியாக்கி தூள் தூளாக்கிவிடும். எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எவ்வேளையிலும் நீ அச்சப்படாதே, துணிந்து நில். வெற்றி உனக்கு நிச்சயம். குருவே உனக்கு துணை நிற்பார், குருவே துணை. 40 ஆண்டுகளுக்கு முன் பெரியவர் அண்ணன், எனது அண்ணன் வர்மானி ஆசான், 40 அப்பொழுது அவருக்கு, எனக்கு 30. அப்போது பக்கத்து கிராமத்தில் சிலர்களுக்கு பலர்களுக்கும் பிரச்சனை சம்பந்தமே இல்லாத வகையில் யாரோ பெயரில் உள்ள கோபத்தை யார் மீதோ காட்டுவது போல் காட்டி பேசி பம்பு இடுவதற்கு எனது மூத்த அண்ணன் பெரியவரை பம்பு செய்ய 1500 வீடுகள் உள்ள கிராம மக்களை ஒன்று திரட்டி நாளை அவர் நம்ம கிராமத்துக்கு வருவார், அவரை அம்மன் கோயில் கட்டி வைக்க வேண்டும் என்று பேச்சுக்கள் நடந்தது. யாதும் அறியாத மக்கள் இவ்விஷயத்தை சரியாக நம்பவில்லை. ஆனாலும் அக்கிராம மக்களின் முக்கியமானவரை எங்களின் தகப்பனார் அப்பா அழைத்து, நாளை எனது மகன் மூத்தவர் வருவார், பம்பு செய்யும் உங்கள் கூட்டத்தினரிடம் எனது மகனை முடிந்தால் கட்டி வையுங்கள் என்று கூறினார்கள் எனது அப்பா. அதுபோன்றே மறுநாள் சம்பவம். 6 குருவே நன்றாக துணை. எனது மூத்த தமையனாரும் அக்கிராமத்துக்கு சென்றார்கள். அக்கிராமத்திலே 300 பேர் கூடி நின்று இவரை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தகவல்கள் வந்தன. ஆனால் அண்ணன் மட்டும்தான் சென்றார். அங்கே ஒரு காக்கை குருவி கூட காணவில்லை என்று அண்ணன் வந்து சொன்னார். அவர் வர்மானி, வர்ம ஆசான் என்ற முறையில் வர்மானி சிரமம் கலை பிரம்பு 2 துண்டு மட்டும், 10 அடி நீளத்தில் டபுள் சுருள்வாள் ஒன்றும், சைக்கிளில் பிரம்பை 2.5 அடி நீளம் உள்ள பிரம்பை சைக்கிளிலே கட்டி வைத்து சுருள்வாளை சுருட்டி ஒரு மஞ்சள் பையிலே நூல் பையிலே போட்டு சைக்கிளிலே போட்டு கான்ஸ்டபிளே போட்டு கொண்டு மட்டும் சென்றார். ஒருவர் கூட அங்கே காணவில்லை என்று அண்ணா வந்து சொன்னார். கிராம மக்கள் தவறை உணர்ந்தனர், மன்னிப்பு கோரினர். அண்ணா வர்மக்கலை, குந்தா சிரமம் சிரமக்கலை, கழனியையும் கேரளா தந்திரி பத்மநாப மகாராஜா மன்னர் மார்த்தாண்டவர்மா திருவனந்தபுரம் அவர்களின் பாரம்பரிய கழனி சிரமக்கலையையும் காண்டங்கள் பல பல படித்தவர்கள் என்னுடைய தமையனார். 70 ஆண்டுகள் அண்ணன் நல்ல மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறார்.
செய்து வந்தார்கள். அனைத்து மக்களும் அறிவர் என்பது உண்மையான சம்பவம். குருவே நன்றாக துணை, நன்றாக துணை. அனைத்து மக்களுக்கும் இதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். என்ன இது எப்பொழுதும் நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அந்த எண்ணது நல்ல எண்ணத்துடன் உங்களுக்கு நண்பர்களுக்கும் அருமை நண்பர்களுக்கும் இன்னும் ஆறுயிர் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் இதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நல்ல நோக்கத்தோடு தான் இதை சொல்லுகிறோம். அதாவது சிலம்பு விளையாடுகிறார் என்று நினைக்கணும். சிலம்பு விளையாட்டு அல்ல, சிரமம். பர்மானிகள் விளையாடும் சிரமம் தான் இரண்டு பிரம்பு குச்சி, இரண்டரை அடி நீளம். இரண்டு பிரம்புகள், ஒன்று தடுக்கக்கூடியது, ஒன்று ஏற்றி இறக்கக்கூடியது என்பதை தெளிவுபட கூறி செய்தியை நான் உங்களுக்கு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.